श्रियकुरूणाम अधिपस्य पालिनीं प्रजासु वृत्तिं यमयंत वेदितुं सवर्णिलिंगी विदित समाययौ युधिष्ठिरं द्वैतवने वनेचरः யுதிஷ்டிரனோட ஸ்பீச் பாயிண்ட் இருக்கு. அதுல வந்து கடைசியில முடிக்கிறது என்னன்னா, உன்னோட ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே உபபத்திஹி உதாகிருதா பலாத் அனுமானேன நச்ச ஆகம க்ஷதஹா இதம் ஈத்ருக் அனீத்ருக் ஆசயஹா பிரசபம் வக்தும் உபக்ரமேத கஹ. சரி, அதுல வந்து நீ சொன்னது எல்லாம் ரைட்டு தான் அப்படிங்கிறார். அதுல வந்து அந்த அவதாரிகா அடுத்த ஸ்லோகத்துக்கு என்னன்னா, எதி சாது உக்தம் தர்ஹி ததைவ கிரியதாம் இத்யாசங்கிய ஆஹ. இப்போ நான் சொன்னது எல்லாமே ரைட்டு தானே, ஒத்துக்கிறியோ இல்லையோ, எல்லாம் அனுமானத்தை பேஸ் பண்ணி இருக்கு, இது ஸ்ருதிக்கும் விருத்தமா இல்லை எல்லாம் சொல்றியே, அப்போ பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்பானோ இல்லையோ பீமன். அதுக்கு பதில் இப்போ ஏன் பண்ணலங்கிறதுக்கு வந்து யுதிஷ்டிரர் ஆரம்பிக்கிறார். சொல்லு. அவித்ருப்ததயா ததாபி மே ஹிருதயம் நிர்ணயமேவ தாவதி அவசாயித்தும் க்ஷமாஹா சுகம் எனக்கு வந்து அந்த இடத்துல சந்தோஷம் இல்லாத காரணத்தினால என்ன ஆயிடுறது, மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது நிர்ணயமேவ தாவதி, நிர்ணயம் தாவதிங்கிறச்சு நிச்சயத்தை ஓடுகிறது அப்படின்னு லிட்ரலா வரும். அந்த இடத்துல தாவதிக்கு வந்து அனுசரத்தின்னு எடுத்துக்கணும். ஸோ அல்லது எதிர்பார்க்கிறது அபேக்ஷதே. ஸோ எனக்கு வந்து மிஸ்டர் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் யூ ஹவ் செட். எனக்கு வந்து நீ சொன்ன வார்த்தையிலேருந்து சரி இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் என் மனசுல எழும்பல்ல. அந்த தீர்மானம் வராத காரணத்தினால, நிர்ணயம் என் மனசுல வராத காரணத்தினால நிர்ணயத்தையே பின்தொடர்ந்து செல்கிறேன். சரியா? சோ ததாபி ஆனாலும் மே ஹிருதயம் என்னுடைய ஹிருதயமானது அவிதிருப்ததையா ஒரு திருப்தி இல்லாத காரணத்தினால நிச்சயத்தையே வந்து பின்தொடர்ந்து செல்கிறது. தட் இஸ் நான் வந்து வாட் இஸ் த டெசிஷன் இன் திஸ் மேட்டர் அப்படிங்கிறத வந்து அலைஞ்சின் இருக்கேன், தேடின் இருக்கேன் இன்னமும். ஏன்னா விதேயேஷு விசேஷ சம்பதா சுகம் அவசாயித்தும் ந க்ஷமாஹ. விதேயேஷு விதேயேஷு சந்தி விக்கிரகம் முதலிய செய்ய வேண்டிய காரியங்களில் பலவிதமான ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அந்த செய்ய வித காரியங்கள்ங்கிறச்சு சந்தி பண்ணலாம், விக்கிரகம் பண்ணலாம், இப்போ சண்டைக்கு போகலாம், இல்லைன்னா சமாதானத்துக்கு போகலாம், இல்லைன்னா தேர் கேன் பி அ மேரேஜ் அலையன்ஸ். எத்தனையோ விஷயத்துல ஒரு சத்ருவை தன்வசப்படுத்துறதுக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கு. அந்த காரியங்களினுடைய பேதங்கள் ஏராளமாக இருக்கு. ஸோ விதேயேஷு செய்ய வேண்டிய காரியங்களில் விசேஷ சம்பதா, விசேஷ சம்பதா பலவிதமான ஒரு பாலிசிஸ் இருக்கு, அதை எல்லாத்தையுமே நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது டிஃபிகல்ட். ஸோ சுகம் அவசாயித்தும் சுகமாக புரிந்து கொள்வதற்கு, அதாவது புருஷனுக்கு அனுகூலமாக எதை பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ந க்ஷமாக இட் இஸ் நாட் பாசிபிள் ந சக்கியதே. அப்போ என்ன விதேயேஷு, இப்போ வந்து விஷயம் செய்ய வேண்டிய காரியத்துல ஒரு நிர்ணயம் என்னால ஏற்பட முடியல, தேர் இஸ் நோ டெசிஷன் ஃபார்ம்டு ஹியர். ஆனாலும் அதனால நான் வந்து ரேஷா ஏதோ நீ சொன்னதை வச்சுட்டு நான் இப்ப நடக்கிறதுங்கிறது முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணணும், ஏன் இந்த மாதிரி நான் வந்து எடுக்கிறேன்னா, த விசேஷ விசேஷன்னா ஒரு சில பலவிதமான பர்டிகுலர்ஸ், அதாவது பாலிடிக்ஸை பொறுத்தவரையில், நீதி சாஸ்திரத்தை பொறுத்தவரையில், ராஜநீதியை பொறுத்தவரையில் பண்ண வேண்டிய பர்டிகுலாரிட்டிஸ், அதனுடைய சம்பத்துன்னு செல்வம், செய்ய வேண்டிய விஷயங்களின் மார்க்கங்கள் பலவிதமாக இருக்கும் பொழுது அந்த பலவித மார்க்கங்களை அவசாயித்தும் புரிந்து கொள்வதற்கு டு மேக் இட் இன்டெலிஜிபிள். ஸோ நமக்கு வந்து புரியறதுக்கு விதேயேஷுங்கிறச்ச பலவிதமான காரியங்கள் செய்யணும், அந்த பலவிதமான காரியங்கள் செய்வதற்கு வாட் ஆர் ஆல் த பாலிசிஸ் தட் ஹாவ் டு பி அடாப்டட் அப்படின்னா ஏராளமா இருக்கு. விசேஷ சம்பதா, சம்பத்துங்கிறச்சு ஐஸ்வர்யம், நிறைய பாலிசிஸ் இருக்கு இந்த வித் ரெஸ்பெக்ட் டு த மேட்டர்ஸ் தட் ஹாவ் டு பி அண்டர்டேக்கன். அப்படி இருக்கிறச்சு எதை எடுக்கணுங்கிறத சுகம் அவசாயித்தும் சுகமாக புரிந்து கொள்வதற்கு நக்ஷமாக முடியவில்லை.
இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல இப்போ நெகோசியேஷன் தான் பெட்டரா இல்லை சண்டைக்கு போகிறது பெட்டரா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நான் வந்து இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொன்னபடி டவால்னு நான் வந்து கத்திய தூக்கலைங்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெகோசியேட் பண்ண ட்ரை பண்ணி அதுக்கப்புறமும் அதுவும் ஒர்க் ஆகலன்னா தான் சண்டைக்கு போகணும் அப்படின்னு மனசுல தீர்மானமே பண்ணி வச்சிருக்கலாம். தாஜா பண்ணிண்டே போகணும். இல்லப்பா நீ சொல்றது ரைட்டு தான், என் மனசுக்கு இன்னும் வந்து அது சரியா உக்காரல, என்ன பண்றதுன்னு நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா பல விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, எத்தனையோ விஷயங்கள்ல நீ சொல்றது ஒன் ஆஃப் த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஒர்க் தட் கேன் பி அண்டர்டேக்கன். நீதி நய பாலிசியில வந்து ஒன்னோடது ஒன் ஆஃப் இட்டு தான். ஸோ யோசிக்க வேண்டாமா, அப்படி ஒன்றும் சுலபமா நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்க முடியாது அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு ஒரு சாந்தப்படுத்தணுமோ இல்லையோ, அவனை பொங்கி எழுந்துட்டான் அவன் பீமன். அவனை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சல அப்படியே முதல்ல வந்து இந்த அதாவது வேதாள முருங்கை மரம் எடுத்துனா அது முதல்ல இறக்கணும் இல்லையோ, அதுக்கப்புறம் தானே அதை நமக்கு வேணுங்கிற விஷயத்த பண்ண வைக்க முடியும். அந்த மாதிரி அவர் வந்து ஸ்லோவா ஹி இஸ் ட்ரைங் டு கெட் ஹிம் டவுன் டு யூனோ ரீசனபிள் ஃப்ரேம் ஆஃப் மைண்டுக்கு வந்தாதான் அதுக்கப்புறம் இவர் சொல்றது வந்து அங்க எடுபடும். சரியா? அதனால அவிதிருப்ததையா ததாபிமே ஹிருதயம் நிர்ணயமேவ தாவதி அவசாயித்தும் க்ஷமாஹ சுகம் ந விதேயேஷு விசேஷ சம்பதா. சரி, அந்த இடத்துல வந்து காவியலிங்கம் சொல்றார். அதாவது வாக்கியார்த்த ஹேதுகம், வாக்கியார்த்த ஹேதுகம் ஃபர்ஸ்ட் வந்து நிர்ணயத்தையே யோசிக்கிறது எனக்கு வந்து, அதாவது யோசிக்கிறதுனா அனுசரதி, எனக்கு வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு கம் டு அ டெசிஷன், ஐ எம் ஸ்டில் எக்ஸ்பெக்டிங் அ டெசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியம் இஸ் பீயிங் சப்போர்டட் பை த செகண்ட் ஒன். ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க, ஏன் உங்களால வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா, செய்ய வேண்டிய காரியத்துக்கு பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு அப்படிங்கிறது உனக்கு ஜஸ்டிபிகேஷன் ஆயிடுறது, அதுதான் ஹேது. ஸோ அதனால இந்த இடத்துல வாக்கியார்த்த காவியலிங்கம். நெக்ஸ்ட் சஹசா விதீத நக்ரியாம் அவிவேகா பரமாபதாம் பதம் பிரணதேஹி விமர்சிய காரினம் குணலுப்தாக ஸ்வயமேவ சம்பதா. இது தெரிஞ்சது. அதனால அவர் சொல்றார், சி சடார்னு எடுத்தவங்க ஒருத்தவரும் பண்ணக்கூடாதுங்கிறச்சு. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு வஸ்து விசேஷத்தை அவர் அவதாரிக்க என்னன்னா, வஸ்து விசேஷ அவதாரணம் அந்தரேணைவ பிரவிற்த்தி இது ஆசங்கியம். என்ன விஷயங்கிறது தீர விசாரிச்சு தான் இறங்கணும் அதுல. சடார்னு நம்ம இறங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு விமர்சிய காரணம் ஏவ சம்பதா ஸ்வயமேவ விருணுதே. விமர்சிய காரணம், யோசிச்சு அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத கிளியரா வந்து நன்னா யோசிச்சு செய்யறவனை தான் ஸ்வயமேவ தானாகவே சம்பதா ஐஸ்வர்யங்கள்ங்கிறது விருணுதே. விருணுதேனா வரிக்கிறதுன்னு அர்த்தம். தட் இஸ் வரிக்கிறதுனா வரனாக கேட்கறது. ஸோ பஜந்தே அப்படிங்கிறார். சஹசா கிரியாம் ந விததீத அவிவேகா ஆபதம் பரம் பதம் விமர்சிய காரணம் குணலுப்தாக சம்பதா ஸ்வயமேவ விருணுதே. தானே வந்து அடைய போறது ஐஸ்வர்யம்ங்கிறது. அதனால சஹசா விததீத ந கிரியாம், கிரியாம் ஒரு செயலை சஹசா அவசரப்பட்டுண்டு சீக்கிரமாக, அதாவது அபிமிருஷ்ய யோசிக்காமல் ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது. ந விததீத, செய்யக்கூடாது. அவிவேகா, விவேகாங்கிறது கர்த்தவ்ய அகர்த்தவ்யம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்திக்கு வந்து சித்தவருத்திக்கு அவிவேகான்னு பேரு, சாரி விவேகான்னு பேரு. அவிவேகாங்கிறச்சு அந்த கர்த்தவ்யம் அகர்த்தவ்யம் தெரியாமல் இருக்கக்கூடிய சித்தவருத்திக்கு அவிவேகம். அந்த அவிவேகா அப்படிங்கிற ஒரு குணமானது பரம் ஆபதாம் பதம், ஆர் ஆபதாம் பரம் பதம், ஆபத்துக்களினுடைய ஒரு பெரிய இருப்பிடம் ஸ்தானம் பதம்.
சோ விமிருஷ்ய காரிணம் ஆகையினால் விமிருஷ்ய காரிணம் நன்றாக செய்யக்கூடிய நன்றாக யோசித்து செய்யக்கூடிய ஒருவனுக்கு ஒருவனை குணலுப்தாக குணங்கள்னால அட்ராக்ட் ஆகக்கூடிய சம்பத்து. இந்த சம்பத்து செல்வம்ங்கிறது என்னன்னா இட் இஸ் கிரீடி ஃபார் குட் குவாலிட்டிஸ். அதனால எந்த ஒரு மனுஷன்ட்ட வந்து நல்ல குவாலிட்டிஸ் இருக்கோ நற்குணங்கள் இருக்கோ அவனை தான் போய் தானே அடையும். அதனால குணலுப்தாக சம்பதா குணங்களுக்கு ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய சம்பத்து செல்வங்கள்ங்கிறது விமிருஷ்ய காரணம் தீர விசாரித்து செய்யக்கூடிய ஒருவனை ஸ்வயமேவ தானாகவே பிருணுதே அடைகிறது. சரியா? இதுதான் புரிஞ்சது தானே? இது ரொம்ப பாப்புலர் ஸ்லோகம் இது. இந்த இடத்துல அர்த்தாந்தர நியாச அலங்காரம். அதனால சஹசா இதுல வியதிகர வியதிரேகமா சொல்றார். சி அத்த சஹசா விதான நிஷேத லப்த விமிருஷ்ய காரித்வ ரூப காரணஸ்ய ஆபத் ரூப வியதிரேக காரியேண சமர்த்தனாத் வைதர்மியேன அர்த்தாந்தரநியாசகாங்கிறார். வைதர்மியம்னா ஃபர்ஸ்ட் வந்து சீக்கிரமா காரியம் செய்யக்கூடாது, ஏன்னா அது பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அப்ப சம்பத்து யாருக்கு போகும்னுட்டு வியதிரேகமா வந்து உங்களுக்கு கான்ட்ரடிக்டரியா சொல்ற செகண்ட் லைன்ல. அதனால அர்த்தாந்தரநியாசம் ஈவன் தோ தெர் இஸ் அ சமர்த்தனம் ஹியர் வித் அ லோகோக்தி, அந்த சமர்த்தனம் எப்படி வருதுன்னா உனக்கு வியதிரேகம் வைதர்மியமா இருக்கு. இட் இஸ் நாட் சேயிங் ஆபத்து வந்தவனுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. தீர விசாரிக்கிறவனுக்கு சம்பத்து வந்து சேரும் அப்படின்னு கான்ட்ரடிக்டரியா அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குறார். மேடா அதனால வைதர்மியேனா அர்த்தாந்தரநியாசா சஹசா விததீத நக்ரியாம் அவேக பரமாபதாம் பதம் பிருணுதே விமிருஷ்ய காரணம் குணலுப்தாக ஸ்வயமேவ சம்பதா. நெக்ஸ்ட் ஆமா அபிவர்ஷதி அபிவர்ஷதி யோனுபாலயன் விதிபீஜானி விவேகவாரிணா ச சதா ஃபலசாலினீ க்ரியாம் சரதம் லோக இவாதி திஷ்டதி. அபிவர்ஷதி யஹ விதிபீஜானி அபிவர்ஷதி விதிபீஜானி அபிவர்ஷதி அனுபாலயன் விவேகவாரிணா அனுபாலயன் அபிவர்ஷதி சஹா லோகஹ சாரதம் ஃபலசாலினீம் க்ரியாம் சதா அதிதிஷ்டதி. நேரத்தில் வந்து இதை யூஸ் பண்ணுறார், ஸ்லேஷையை யூஸ் பண்ணுறே அவர் சொல்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரகிருதத்தை பார்த்துருவோம். ஸோ நானும் சாகசிகாபி ஃபலசித்தி திருஷ்யதே ஏவ தத் கிம் விவேகேன அப்படின்னு அவதாரிக்க. ஸோ சாகசிகாபி ஒரு சாகசம் புரியறவனுக்கு சஹசா சில காரியங்கள் யோசிக்காத ஒரு காரியத்தில் இறங்குறவன் ஏதோ ஒரு லக்கில் அடிச்சிருமோ இல்லையோ அவனுக்கு நல்லது, அவனுக்கு பலன் பார்த்துருவானோ இல்லையோ கிடுகிடுன்னு பண்ணுறவன். அப்படி ரொம்ப இம்பல்சிவாக சில பேர் காரியங்கள் பண்ணால் கூட தெர் கேன் பி அ குட் ரிசல்ட். அப்படி இருக்கிறச்சே என்னத்துக்காக இப்போ உட்காந்துட்டு நீ யோசிக்கிறேன்னு ஒரு வேளை பீமன் கேட்டான்னா அதுக்கு சொல்கிறார், இது பாரு சரியான காலத்தில் நம்ம விதை விதைச்சு அதுக்கு வந்து ஜலம் விட்டோம்னா கரெக்டாக சரத்காலத்தில் கூட நமக்கு பழம் கிடைக்கும். சரத்காலத்தில் பழம் கிடைக்கும். இப்போ அதாவது ஸ்ப்ரிங் சீசனில் நம்ம விதையை விதைச்சு அது ஸ்ப்ரவுட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து நன்ன துளிர் விட்டு வந்ததுக்கப்புறம் கடைசியில் அந்த சரத்காலம் வர்றச்சே ஒரு பழத்தை பார்க்குறோம். அஸ்யூமிங் விண்டர்ல நம்மளால ஒரு பழமும் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக இல்லையா? ஸோ மெட்ராஸை பற்றி பேசலை நம்ம. அதனால எங்க வந்து நாலு சீசனும் வந்து உருப்படியா இருக்கோ அந்த இடத்துக்கு தான் இது வந்து ஒர்க் ஆகும். ரைட்டா? அந்த மாதிரி ஒரு ஃபார்மர் மாதிரி ஒரு ஒரு ராஜாவும் சரியான சமயத்துல பீஜம்ங்கிறத அவன் வந்து போடணும். ரைட்டா? அதாவது விதிங்கிற ஒரு பீஜம், விதினா என்ன? கிருத்திய வஸ்து, செய்ய வேண்டிய காரியங்கள், கரணீய காரியம். அந்த கரணீய காரியம்ங்கிற ஒரு பீஜத்தை அவன் முதல்ல போடுறான். சரியான சமயத்தை பார்த்து தான் போடணும். திடீர்னு போட்டு இறங்கினா நமக்கு வந்து சில சமயம் அது வெம்பி போயிடும். இந்த விண்டர்ல வந்து அது அப்படியே ஃப்ராஸ்ட் ஃப்ரோசன் ஆயிடும். சில சமயம் அகாலத்துல போட்டோம்னா இல்லை சம்மர்ல போட்டோம்னா என்ன ஆயிடும்னு அது வெந்து போயிடும். ஸோ சம்மர்ல இட் வில் நாட் ஸ்ப்ரவுட் சோ மச் சில பீஜங்கள். இப்போ ஆரஞ்சு மாதிரி இருக்கிறதோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஒரு பழம் எடுத்துக்கணும் மனசுல சரியா கரெக்டான அதுக்குன்னுட்டு அந்தந்த சீட்ஸுக்கு
இப்போ பார்த்தேன்னா தெர் இஸ் அ வெப்சைட் கால்ட் ஃபார்மர் ஆல்மனாக்கோ ஏதோ ஒன்று உண்டு இந்த ஊர்லலாம். ஸோ தே செப்பரேட்டட் தி என்டையர் கண்ட்ரி பேஸ்ட் ஆன் தி ஹார்டினஸ் ஆஃப் த சாயில் டெம்பரேச்சர் அதெல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பீஜத்தை எந்த டயத்தில் நம்ம வந்து சோ பண்ணால் கரெக்டாக இந்த டயத்தில் அறுவடை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் போட்டிருப்பா, ஒவ்வொரு பீஜத்துக்கும் போட்டிருப்பா, ரைட்டா? அது மாதிரி சமயம் பார்த்து நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும், ரைட்டா? அதை வந்து விவேக வாரினா அனுபாலயன்னு ஜலம் விடணும். ஜலத்தை வச்சு அணுபாலயன்னு, அணுன்னா பின்தொடர்ந்து அதை நம்ம வந்து சரி இன்னைக்கு நான் ஜலம் விட்டேனோ இல்லையோ சீடுக்கு, நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், பார்த்துக்கலாமே என்ன இப்போ அப்படின்னு இருக்க முடியாது. பார்த்து 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 தினமும் அதுக்கு தண்ணி விடணும் இல்லையா? அணுபாலயன்னுன்னா பிரதீக்ஷமானதான் ஒன்று அதை பரிபாலிக்கிறது, இன்னொன்று அனுபாலயத்தின்னா டைம் வெயிட் பண்ணுறதுன்னு அர்த்தம். விவேக வாரினா அனுபாலயன்னு, விவேகம் சம்யக் நல்ல விசாரம்ங்கிற ஒரு ஜலத்தை வைத்து கொண்டு அதை ரட்சிக்கணும், அதை அதுக்காக வெயிட் பண்ணணும். அப்படி அபிவர்ஷதி ச எப்படி வருது, யஹா விதிபீஜானி விவேகவாரினா அனுபாலயன்னு அபிவர்ஷதி, எவன் ஒருவன் விதிங்கிற ஒரு பீஜத்தை பீஜங்களை, விதின செய்ய வேண்டிய வஸ்துக்கள் என்ற பீஜங்களை அனுபாலயன்னு காப்பாற்றுகிறான், காப்பாற்றிக்கொண்டே ஆர் அதை அதர்வைஸ் அதை வெயிட் பண்ணிண்டு காப்பாத்தின்ண்டே அந்த விவேகம்ங்கிற ஜலத்தினால அதுக்கு வந்து தெளிக்கிறான். அபிவர்ஷதி அப்படின்னா சிஞ்சதி, அதுக்கு மற்ற ஜலத்தை விடுறான். எதுக்கு? இப்போ செய்ய வேண்டிய காரியங்களில் ஹி ஹேஸ் டு யூஸ் ஹிஸ் புத்தி ஃபஸ்ட்டு. அப்போ தான் சஹா லோகா அந்த ஒரு பர்சன் தான் சரதம் இவ சரத்காலத்து பழத்தை போல் இங்கேயும் அந்த கிரியையானது பலசாலினீம் கிரியாம் அதிதிஷ்டதி, பலத்தை கொண்டதாக இருக்கும் கிரியை ஒரு செயலை அதிதிஷ்டதி அடைகிறான், பிராப்னோதி. அண்மையம் தான் சி ஸ்லோகம் வந்து ஈஸி, உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பக்கம் வந்து சரியான சமயத்தில் விதைய விதைச்சு அதுக்கு ஜலத்தை விட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னா அது தானா கரெக்டாக அந்த சரத்காலத்து போது அது வந்து பழத்தை கொடுக்க போகிறது. அதே இந்த பக்கம் என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு வந்து ஒரு ராஜா அவன் சரியான சமயத்தில் விதி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை விவேகம் அதாவது ஒரு தீர விசாரிப்பதுங்கிற ஒரு புத்தியை வச்சுண்டு அவன் அனுபால என்ன வெயிட் பண்ணி அபிவர்ஷதி அந்த விவேகத்தினாலேயே அவன் ஒவ்வொரு காரியத்தையும் கரெக்டாக அதது சமயத்தில் அவன் பண்ணான் வச்சுக்கோ, அப்போ அவனுக்கும் பலசாலினி கிரியா பவதி, அவன் செய்யக்கூடிய செயலுங்கிறது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புரியுறதா? சரத்துங்கிறது டஸ் நாட் வராது வராது. ஓகே, சரதம்ங்கிறது வந்து உபமான உபமானத்துக்கு தான் போகிறது. ஸோ இந்த இடத்துல ஸ்லேஷோபமா. ஓகே, இங்க எதுக்கு அதிசயோக்தி போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல. காலே ஹஸ் கிவன் ஒன் அதிசயோக்தி, வெயிட் வெயிட், இவரு வந்து கொடுத்துருக்காரா? ஓகே, அத்த பலசப்தேன சசிய ஹேத்து கிரியையோ கிருத்தையோ அர்த்தயோ அபேத அத்தியவசானாத் ஸ்லேஷமூலா அதிசயோக்தி. ஓகே ஓகே. இப்போ சரதம் மீனாங்கிறச்ச சரத்காலத்தை போல் கொடுக்கிறதுன்னு சொல்லிடுறோம். அந்த இடத்துல அதிசயோக்தி வந்து அபேத அத்தியவசாயம் இங்க வந்து இரு, இல்ல இல்ல யோசிக்கிறேன். சசியம்ங்கிறத வந்து இங்க சொல்லல, கிரியாங்கிறத சசியத்தோட அபேத அத்தியவசாயம் இல்லையா? சசியம்னா வந்து இது கிராப் அறுவடை இருக்கும் இல்லையோ, அந்த இது வந்து பயிர் வந்து பயிரை அவன் அதிதிஷ்டதி பிராப்னோதி அப்படின்னு இருக்கு. அந்த பயிருங்கிறதுக்கு இங்க வேர்டே இல்லை. பலசாலினீம் சரதம் பலசாலினீம் என்னது கிரியா அப்படின்னு தான் போட்டிருக்காரு. அந்த கிரியாங்கிற இடத்துல ஆக்சுவலி எனக்கு இது கொஞ்சம் அமரத்து பிரகாரம் போட்டிருக்கா என்னது அந்த மலிநாதரி சசியே தூக்கிறதே பலம் அப்படின்னு. சரி, அவர் பலம்னு சொன்னதுனால சசியம் அப்போ
வாச்சியமாவே இருக்கு இல்லையா? ஆமா, எனக்கு அதனால அப்ப எப்படி உனக்கு வந்து அதிசயோக்தி அபேதாத்யவசாயம் எப்படி வரும்? ரூபகாதி சக்தி வராது. வராதே. இட் இஸ் எ ஸ்லேஷ் உபமா தானே உனக்கு அங்க. எதுக்கு மல்லிநாத்தர் இப்படி போட்டிருக்கார்? சசிய ஹேதுகிருதயோஹோ அப்படிங்கிறார். அப்ப சசியம்ங்கிறது மென்ஷன் ஆகலைன்னா உபமானத்தை மென்ஷன் பண்ணாத உபமேயத்தை மாத்திரம் மென்ஷன் பண்ணியிருக்கிறச்சு. அங்கேயும் எப்படி உனக்கு வந்து அபேதாத்யவசாயம் ஏற்படும்? சசியத்தை மென்ஷன் பண்ணி உனக்கு வந்து இது மென்ஷன் பண்ணலன்னா பரவாயில்ல இல்லையா? இப்ப நிகிரணம் நடக்கணும்னா நிகிரணம் ஷுட் ஹேப்பன், உபமேயத்தினுடைய நிகிரணம் தானே ஆகணும். உபமானத்தினுடைய நிகிரணம் ஆகி என்ன பிரயோஜனம் நமக்கு? அது அதிசயோக்தி கிடையாது. அதனால இது எனக்கு ஒட்டி வரல. வெறும் உபமா, ஸ்லேஷோபமா, ஸ்லிஷ்ட உபமான்னு எடுத்துக்கோ போறோம். சரியா? சரதம் இவ அதிதிஷ்டதி. சரத்காலத்துல இருக்கக்கூடிய பலசாலினி கிரியா சதா அதிதிஷ்டதி. பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரியா, ஒரு செயலை எவ்வாறு அடைகிறானோ அதுபோல இங்க ராஜாவும் விதி பீஜானி, விதி செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டான சமயத்துல அவன் வந்து செஞ்சுட்டும் விவேகங்கிற ஒரு ஒரு புத்தியினால அதை அனுபால என்ன அதை வந்து அவன் பிரதீட்ச பண்ணி வெயிட் பண்ணி அவன் வந்து விவேகத்தை உபயோகப்படுத்தின்றே இருந்தான்னா அட் எவ்ரி ஸ்டெப் அவனுக்கு சித்தியை பார்க்கிறான். அவ்வளவுதாங்க. சரியா? அபிவர்ஷதி யோ அனுபாலயன் விதிபீஜானி விவேகவாரிணா சசதா பலசாலினீம் கிரியாம் சரதம் லோக இவாதி திஷ்டதி. அடுத்தது படி. சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹு பிரஷமஸ்தஸ்ய பவத்யலிங்க பவத்யலங்க கிரியா பிரஷமாபரணம் பராக்கிரமஹ ச நயாபாதித சித்தி பூஷணஹ. அலங்கிரியா சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹு. ஸ்ருதம் வபுஹு சுச்சி பூஷயதி பிரஷமஹா தஸ்ய அலங்கிரியா. தஸ்ய அலங்கிரியான சுச்சேஹே அலங்கிரியா. ஆமா. ஓகே. சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹு பிரஷமஹா தஸ்ய பவத்யலங்கிரியா பிரஷமாபரணம் பராக்கிரமஹா ச நய ஆபாதித சித்தி பூஷணஹா. இது வந்து ஏகாவல்ய அலங்காரம் இல்லையோ? ஒன்னொன்னும் பின்னாடி வர்றதுக்கு ஒரு அலங்க இதுவா வருது, பூஷணம் அப்படின்னு சொல்றார். சரி, ஸ்ருதம் வபுஹு. ஸ்ருதம் ஒரு மனுஷனா சுச்சி ஸ்ருதம் ரொம்ப சுச்சி, அதாவது சுத்தமான சம்பிரதாய சுத்தமான ஸ்ருதம் சாஸ்திரம்ங்கிறது உனக்கு ஒரு சரீரத்தை அலங்காரம் பண்றது. ஒரு வித்வானுக்கு வந்து அவன் படிச்ச படிப்பு தான் அவனுக்கு வந்து அலங்காரம். வெறும் வந்து இந்த ஹஸ்தஸ்ய பூஷணம் தானம் ஸ்ரோத்திரம் கண்டஸ்ய பூஷணம் இல்லையோ, அது மாதிரி மத்த ஆபரணங்கள்லாம் வந்து தேவையில்லை. க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம் பர் நீதிஜத்துக்கத்துல. அது மாதிரி சுச்சி ஸ்ருதம் சுச்சி சுத்தமான ஆர் சாஸ்திர யுக்தம் ஆர் சம்பிரதாய சுத்தமான. இந்த இடத்துல ஸ்ருதம்னா சாஸ்திரம், சுச்சின சுத்தம்னு அர்த்தம், பவித்திரம்னு அர்த்தம். பவித்திரமான சாஸ்திரம்னா சாஸ்திரமே பவித்திரம் தான். அப்போ அந்த இடத்துல என்னன்னா சம்பிரதாய சுத்தம்னு மல்லிநாதர் போடுறார். சி, ஜென்ரலி வந்து என்ன சொல்லுவான்னா சாஸ்திரத்துல சில விஷயங்கள் இருந்தாலும் நம்ம வழக்கத்துல நிறைய வந்துரும், நிறைய பழக்கங்கள் வரும். இப்போ சில வீட்டில் வந்து இது வைக்க மாட்டா, கோலு வைக்கிறது கிடையாதும்பா, இல்லை அந்த மாதிரிலாம் நிறைய எங்களுக்கு வந்து இது வரலட்சுமி நோன்பு கிடையாதும்பா, இந்த மாதிரி சம்பிரதாய சுத்தமான சில சாஸ்திரங்களும் வேணும். வெறும் சாஸ்திரத்தை மாத்திரம் வச்சுட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குன்னுட்டு பண்ணுறதுங்கிறது கிடையாது. வழக்கத்தில் சில விஷயங்கள் இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அந்த வழக்கத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வருவாள். யூ கேன் குவெஸ்டின் சர்டன் சம்பிரதாயங்கள், அதை பத்தி இல்லை, ஆனா அதுக்கு உண்டான உள்ளர்த்தம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ சுச்சி ஸ்ருதம் சம்பிரதாய சுத்தமான சாஸ்திரமானது வபுஹு பூஷயதி சரீரத்தை அலங்காரம் செய்கிறது. அடுத்தது பிரசமஹா, குரோதம் இல்லாமல் இருப்பது, சாந்தி, அந்த கோபம் இல்லாத தன்மைங்கிறது தான் படிப்புக்கு அழகு.
படிப்பை ஏராளமாக படிச்சுட்டும் சாஸ்திரத்தையும் சொல்லிட்டும் எப்ப பார்த்தாலும் சிடிச்சிடுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா யாருக்கும் அவங்ககிட்ட போகணுங்கிற அவசியமே இல்லை. அந்த ஸ்ருதம் அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு வைபல்யம். இட்ஸ் எ ஃபெயிலியர் இன் அ பர்சன் ஹூ ஹேஸ் டூ மச் ஆஃப் ஆங்கர். ஸோ அதனால பிரசமஹா ஒரு கோபம் இல்லாத தன்மைங்கிறது தான் அந்த படித்ததுனுடைய அழகு. பவதி அலங்கிரியா பிரசம ஆபரணம் பராக்கிரமஹ. அந்த இது இல்லை அதுக்குன்னுட்டு கோபமே இல்லாமல் இருந்தா ஸ்தானே கோபா தேவை. அதுக்கு பராக்கிரமஹ. பராக்கிரமஹன்னு நீ அதுக்குன்னு டோன்ட் நீட் டு பி வீக் ஹியர். இஃப் யூ ஆர் வீக் எல்லாரும் அப்புறம் வந்து இவன் பாரு எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கான் அப்படின்னு அவனை வந்து இது பண்றதுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், காங்கர் பண்றதுக்கு. அவர் அவமானப்படுத்திட்டு இருப்பான் எல்லாரும் அவனை. அதனால பராக்கிரமத்தை காமிக்கணும் விதவுட் ஷோயிங் ஆங்கர். அதுதான் வந்து நம்ம ரசப்பிரகரணம் அங்க படிக்கிறச்சே உனக்கு சொன்னேன் இல்லையா, எப்படி ரௌத்ர ரசத்துக்கும் வீர ரசத்துக்கும் வித்தியாசம் அங்க இல்லையா. அதனால அங்க அந்நியாயமா போயிடும் குரோதம்னு வர்றச்சே, வேற வீரம்னு வர்றச்சே தெர் இஸ் அ நியாயம் அங்க இருக்கு. அதனால பிரசமசிய ஆபரணம் என்ன பராக்கிரமஹா. அப்புறம் அந்த பராக்கிரமமும் எப்படி இருக்கணும்னா நய ஆபாதித சித்தி பூஷணா. பராக்கிரமத்துக்கு பூஷணம் என்னன்னா நய நீதி சாஸ்திரம் வழியாக சம்பாதிக்கப்பட்ட ஒரு சித்தி சக்சஸ் இருக்கணும் அதுக்கு. அதனுடைய அந்த வெற்றி வந்து பராக்கிரமத்தினால அடையக்கூடிய வெற்றி அந்நியாயமா அடையக்கூடிய வெற்றியா இருக்கக்கூடாது. நீதி சாஸ்திரத்துக்கு உகந்ததான ஒரு வெற்றியா இருக்கணும். அதை வந்து அலங்காரமாக வச்சுட்டு இருக்கு. இங்க வந்து பூர்வ பூர்வம் பிரதி பரம்பரம் விசேஷணம் இல்லையா, விசேஷண பாவம் பூர்வம் பூர்வம் பிரதி கிரமேண. பூர்வம் பூர்வம் பிரதி பின்னாடி இருக்கக்கூடியது உனக்கு அலங்காரமா போயிடுறது. அதனால இந்த இடத்துல வந்து ஏகாவலி அலங்காரம்னு ஒரு அலங்காரம் சிம்பிள் ஸ்லோகம். சுச்சி பூஷயதி ஸ்ருதம் வபுஹு பிரசமஸ்தஸ்ய பவத்யலங்கிரியா பிரசமாபரணம் பராக்கிரமஹ ச நய ஆபாதித சித்தி பூஷணா. இதுல ஒன்னு நோட் பண்ணா, இந்த பிகாஸ் யூ ஹவ் ரெட் காவிய தீபிகா, அதுல தோஷ பிரகரணம் பார்த்ததுனால நான் சொல்றேன். இங்க ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல பார்த்தேன்னா பூஷயத்தின்னு போடுறாரு, அடுத்ததுல அலங்கிரியான்னு போடுறாரு, மூணாவதுல ஆபரணம், நாலாவதுல பூஷணா அப்படின்னுட்டு அதை வந்து நவுன் ஃபார்மா கொடுக்குறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஹி யூசஸ் எ டிஃபரெண்ட் வேர்டு. புனருக்தியோ கதித்த பதமோ அதெல்லாம் வராது அந்த தோஷம் எல்லாம் இங்க இல்லையா. மதிபேத தமஸ்திரோஹிதேன்னு நினைக்கிறேன். மதிபேத தமஸ்திரோஹிதே கஹனே கிருத்திய விதௌ விவேகினாம் சுகிருத்தா பரிசுத்த ஆகமஹா குருதே தீப இவார்த்த தர்சனம். மதிபேத தமஹா திரோஹிதே கஹனே கிருத்திய விதௌ விவேகினாம் சுகிருத்தா பரிசுத்தா ஆகமஹா தீப தர்சனம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் போன ஸ்லோகத்துல வந்து ஸ்ருதம் சுச்சி ஸ்ருதம்னு சொன்னார். நம்ம படிச்ச படிப்பு தான் நமக்கு வந்து அலங்கிரியா. அந்த படிப்புக்கு வந்து பிரசமஹா அலங்கிரியா. பிரசமஹாக்கு பராக்கிரமம், பராக்கிரமத்தினால நமக்கு வந்து நய ஆபாதித சித்திங்கிறது ஏற்பட போறது. அப்போ என்ன இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சுச்சி ஸ்ருதம் ஆகமம்ங்கிறது. ஏன் அதை முதல்ல வச்சாருங்கிறதுக்கு இங்க சரியா, சாஸ்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா விமர்சியக்காரியா இருக்கணும், எல்லாத்தையும் வந்து யோசிச்சு விவேகத்துவம்ங்கிற ஒரு புத்தியை யோசிச்சு. மறுபடியும் மறுபடியும் இவர் சொல்றத பார்த்தா பீமன்ட்ட நீ கொஞ்சம் காமா இருங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. கிடுகிடுன்னு நீ இப்படி வந்து பேசுறியே, கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அதனால நம்ம வந்து ஆகமத்தை கையில வச்சுக்கணும். ஆகமம்ங்கிறச்சு இந்த இடத்துல சாஸ்திரங்கள், நீதி சாஸ்திரத்தை சொல்றாரு இவர். சோ மதிபேத தமஸ் தமஸ்திரோஹிதே மதிபேதங்கிற ஒரு இருட்டு. மதிபேதன்னு என்ன, காரிய விப்ரதிபத்திகி, விச் மீன்ஸ் நமக்கு வந்து ஒரு புத்தியில இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற ஒரு டைலமா எப்ப பார்த்தாலும், இது ரைட்டா தப்பா, இல்ல இப்படி பண்ணா பெட்டரா அப்படி பண்ணா பெட்டரா அப்படிங்கிற ஒரு டைலமா இருந்துட்டே இருக்கே, அதுக்கு மதிபேதகான்னு பேரு.
பலவிதமான ஆப்ஷன்ஸை புத்தியில் யோசிச்சுட்டே இருக்கும். அது வந்து குழப்பத்துக்கு காரணம். அதனால் மதிபேதகங்கிறது தமகா ஒரு இருட்டு மாதிரி சொல்கிறார். பிகாஸ் இருட்டில் நமக்கு வழி தெரியாது, எந்த வழியை எடுக்கிறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன். அதனால் மதிபேத தமஸ்திரோஹிதே, மதிபேதங்கிற ஒரு தமசு இருட்டு, அந்த இருட்டினால் திரோஹிதே மறைக்கப்பட்ட கஹனே, ரொம்பவும் டீப், ரொம்ப கஷ்டம் அதை வந்து தாண்டதுங்கிறது கஷ்டம். என்னது எதை இப்படி சொல்றாரு அப்படின்னா, கிருத்திய விதோ, செய்ய வேண்டிய காரியங்கள், காரியானுஷ்டானே. காரியானுஷ்டானம்ங்கிறது எப்படி இருக்குன்னா, ரெண்டு அட்ஜெக்டிவ், ஒன்னு கஹனம், வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ். ஏன்னா பலவிதமான விசேஷ சம்பதகான்னு சொன்னாரோ இல்லையோ, சுகம் அவசாயித்தும் நக்ஷமாக, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் டு டூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இது டைலமா. அதனால தூர் அவகாஹே கஹனே அப்படின்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிராவர்ஸ். அப்படி இருக்கக்கூடிய செய்ய வேண்டிய விஷயங்கள். ஏன் ஒய் இஸ் இட் டிஃபிகல்ட் டு டிராவர்ஸ், ரொம்ப இருட்டா இருக்கு, இட் இஸ் அது மறைக்கப்பட்டுடுத்து, எந்த வழியா அனுசரிக்கணுங்கிறது மறைக்கப்பட்டுடுத்து. எதனால, மதிபேத, பிகாஸ் ஆஃப் டைலமா. அந்த மாதிரி ஒரு செயல்களில் விவேகினாம் சுக்ருதா பரிசுத்தா ஆகமஹ ஏவ தீப இவ அர்த்த தர்சனம் குருதே. விவேகினாம், விவேக புத்தியோட இருக்கக்கூடியவர்கள், ஞானிகளுக்கு சுக்ருதா, சுக்ருதா நன்கு செய்யப்பட்ட, பலவித பல சமயம் நம்ம வந்து அபியாசம் செய்யப்பட்ட, பரிசுத்தா நிச்சயமா இருக்கக்கூடிய ஆகமஹ, ஆகமஹ சாஸ்திரம். இந்த இடத்துல வந்து பரிசுத்தாக்கு நிச்சிதாங்கிற, இன்னொரு இடத்துல வந்து சுவிஹிதா பிரவாதாதி தோஷரஹிதா. ஓ, தீபத்துக்கு அட்ஜெக்டிவா சொல்றச்சே சொல்றாரு அத, சரியா? அதுக்கப்புறம் வருவோம். சோ சுக்ருதா, நன்கு நம்ம மறுபடியும் மறுபடியும் அபியாசம் செய்யப்பட்ட ஒரு ஆகமம் இருக்கே, சாஸ்திரம் இருக்கே, அந்த சாஸ்திரமானது அர்த்த தர்சனம் பவதி. அர்த்தம்னா காரியம், நமக்கு என்ன காரியம் பண்ணணுமோ அதை நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது எது, சாஸ்திரம். சோ விச் மீன்ஸ், பொறுமையா ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு என்னென்னலாம் நம்மளுடைய ஆப்ஷன்ஸுங்கிறத வி ஹாவ் டு வே த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், தானா நமக்கு தெரிய போறது. அப்போ நமக்கு வந்து புத்தி பேதலிக்கவே பேதலிக்காது. ஒரு க்ஷணம் லெட் மீ சிட் அண்ட் திங்க் அபவுட் இட்ங்கிறார் இல்லையா. எது போல அந்த சாஸ்திரம் எது போல இருக்கு அப்படின்னா, தீப இவ, தீபம் வழக்குங்கிறது இருட்டினால மறைக்கப்பட்ட ஒரு பொருள் இருந்ததுன்னா, ஒரு சுக்ரதஹா, சுக்ரதஹாங்கிறச்சு இந்த இடத்துல வந்து தீபத்துக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். தீபத்துக்கு போகுமா? எப்படின்னா, நன்னா எண்ணெய் விட்டு திரிய, நன்னா முடுக்கு முடுக்குன்னு எரியக்கூடாது, நன்னா ஜம்முன்னு எரியற மாதிரி ஒரு வழக்கு. இல்லைன்னா இந்த பேட்டரி நிறைய இருக்கிற ஒரு டார்ச் எடுத்துக்கணும், இந்த டிம்மா பேட்டரி இருக்கிற டார்ச் எடுத்துக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டார்ச்சை கையில வச்சுட்டு இருக்கோம், அது சுக்ருதா, நன்கு வளர்க்கப்பட்ட பரிசுத்தா. காற்று முதலிய விஷயங்கள்லாம் வந்து அதை போட்டு அணைக்க கூடாது, இல்லை அதை சுற்றி நம்ம கையை வச்சுட்டு இருக்கிறச்சே அது வந்து மறைச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியாது. அந்த மாதிரி தோஷங்கள் இல்லாமல் சுத்தமாக இருக்கக்கூடிய தீபகா ஒரு விளக்கானது எப்படி அர்த்த தர்சனம் குருதே. அர்த்தங்கிறச்சே இங்கே பதார்த்தம், பதார்த்தத்தை நமக்கு காண்பிக்கிறது, வஸ்து பிரதிபாசனம் பவதி. அதுபோல நமக்கு வந்து செய்ய வேண்டிய செயல்லையும் நம்ம விவேகிகளுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரம்ங்கிறது என்ன செய்யணுங்கிறத காமிச்சு கொடுக்கறது. ஓகேயா? மதிபேத தமஸ்திரோஹிதே கஹனே கிருத்திய விதோ விவேகினாம் சுகிருத